ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கிராமத்து பாணியில் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போது குழம்புக்கு ஒரு கிலோ நாட்டுக்கோழி எடுத்து வச்சுருக்கேன். மிளகா வத்தல் வந்துட்டு ஒரு 20 எடுத்து வச்சுருக்கேன் சின்ன சைஸ்ன்றதுனால. அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, சின்ன வெங்காயம் வந்துட்டு 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பூண்டு ஒரு 10 பல், மல்லி ஒரு 3 டீஸ்பூன், இஞ்சி ஒரு 2 டீஸ்பூன், தேங்காய் ஒரு 100 கிராம், சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு வந்துட்டு 2 டீஸ்பூன், மஞ்சள் தேவையான அளவு, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு தக்காளி. இப்போ நம்ம குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ ஒவ்வொன்றா வறுக்க ஆரம்பிக்கலாம். இப்போ கடாய் சூடானதுக்கப்புறமா அதில் ஃபஸ்ட்டு வத்தல் போட்டுக்கோங்க. மிளகாய் வத்தல் போட்டு நல்லா வறுத்து, வறுபட்டதுக்கப்புறமா மாற்றி வச்சுக்கோங்க. அப்புறம் மல்லி போட்டுக்கோங்க. மல்லி பொரிஞ்சதுக்கப்புறமா மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்து சீரகம், இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு வறுத்து எல்லாத்தையும் நம்ம ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ மிளகு 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது பொரிஞ்சதுக்கப்புறமா மாற்றிக்கோங்க. அடுத்து அரை டீஸ்பூன் சோம்பு. இப்போது இந்த கடாயில் வெங்காயம் வந்துட்டு ஒரு 200 கிராம் சொன்னே இல்லையா, அதை போட்டுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மசாலா அரைக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த வறுத்து வச்சது எல்லாத்தையும் நான் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா பொடி பண்ணிக்கிற போகிறேன். இது கூடவே வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப பவுடராக அரைக்காமல் ஒரு மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. இது கூட இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் திரும்பவும் நல்லா அரைச்சிக்க போகிறேன். இப்போ இது கூட தேங்காய் சில் வந்துட்டு நான் சேர்த்து அரைச்சிக்கிற போகிறேன். அடுத்து வதக்கி வச்சுருந்த வெங்காயம் இருக்குல்லையே, அதை வந்துட்டு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக இதில் இஞ்சி பூண்டை மட்டும் போட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம். லாஸ்ட்டாக இஞ்சி பூண்டு போடுறதுனால அந்த கொஞ்சம் ஃப்ளேவர் வந்துட்டு கொஞ்சம் நல்லா அப்படியே ராவாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு லாஸ்ட்டாக நம்ம அந்த பேஸ்ட்டில் வந்துட்டு இஞ்சியும் பூண்டும் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, மசாலா வந்துட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ குக்கர் ஹீட் ஆன உடனே நான் சிக்கனை ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் அப்படியே ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். போட்டுட்டு அடுத்து அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு தக்காளியை வந்துட்டு கையிலேயே வந்துட்டு நான் பிழிஞ்சு விட்டுட்டேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் எண்ணெய் வந்துட்டு ஒரு 3 குழி கரண்டி ஊற்றிக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன் கூட நல்லா மசாலா வந்துட்டு மிக்ஸ் ஆகணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நாட்டுக்கோழி குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு கெட்டியாக வேணும்னு நினச்சிங்கன்னா கம்மியாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த நாட்டுக்கோழி குழம்பு வந்துட்டு உடம்பு சரியில்லை அப்படின்னா கொஞ்சம் குடிப்பாங்க. அதனால் நான் தண்ணியாக தான் நான் வைக்க போகிறேன். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு ஓகேவான்னு பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தண்ணியாக நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இப்போது குக்கரை மூடிட்டு ஒரு 5 விசில் நான் விட போகிறேன். நல்லா வேகட்டும். இப்போ வெந்துருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்குன்னு. இது உடம்பு சரியில்லாதப்போ ஏதாச்சும் சளி பிடிச்சி ஜலதோஷம் இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் இதை குடிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லது. இதை சர்வ் பண்ணுறப்போ குழம்பு மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்யூ.